லெவன்த் ஏர் பி எல் அழகு இரண்டு இயக்கவியல்ல இருந்து ஒரு முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினா நாம இப்ப பார்க்க போறோம் மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகள் நாம முதல்ல இந்த இயக்கச் சமன்பாடுகள் என்னெல்லாம் அப்படிங்கறத பாத்துட்டு அப்புறமா இந்த ஒவ்வொரு இயக்கச் சமன்பாடுகளையும் நுண்கணித முறையில எவ்வாறு நாம நிரூபிக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாமா ஃபஸ்ட் இயக்கச் சமன்பாட்டை பாருங்க வி சமம் யு கூட்ட ஏடி எஸ் சமம் யுடி கூட்டல் ஆஃப் ஏடி ஸ்கொயர் வி ஸ்கொயர் சமம் யு ஸ்கொயர் கூட்டல் டூஏஎஸ் எஸ் எஸ் சமம் யு கூட்டல் வி டிவைட் பை டூ இன்டு டி பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மூணு இயக்க சமன்பாடுகளை தான் நிரூபிச்சிருப்பாங்க இப்போ நமக்கு இந்த எக்ஸ்ட்ராவா இந்த நாலாவது இயக்க சமன்பாடும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இயக்க சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வி யு ஏ டி அப்புறமா எஸ் இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு இயக்க சமன்பாடுகளையா நிரூபிக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நாம் பார்க்க போகிறது இடப்பெயர்ச்சி இந்த இடப்பெயர்ச்சியோட குறியீடு எஸ் கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருளின் இறுதி நிலைக்கும் அதன் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு இடப்பெயர்ச்சி எனப்படும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதாவது இடப்பெயர்ச்சிக்கும் தொலைவுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க காலையில உங்க வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வரீங்க அப்படி வர்றப்ப ஆரம்ப நிலை வந்து வீடுதான் இல்லையா வீட்டுல இருந்து தான் உங்க பயணத்தை நீங்க தொடங்குறீங்க அப்படி தொடங்குறப்ப சைக்கிள் எடுத்துட்டு நீங்க வரீங்க வரப்ப நீங்கள் டேரக்டா வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வராமல் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இடையில ஒரு கடை இருக்கு அப்போது நீங்கள் அப்படியே சைக்கிளில் வந்து இந்த கடையில் வந்து திங்ஸ் வாங்குறீங்க வாங்கிட்டு மறுபடியும் அப்படியே இங்கே வந்து உங்களோட ஃப்ரெண்டோட வீடு இங்கே இருக்குது ஸோ ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வரீங்க காலையில் இப்போ நீங்கள் வீட்டில் ஆரம்பித்து கடைக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா இப்போ நீங்க பயணம் பண்ண மொத்த நீளத்தை அளந்தீங்க அப்படின்னா இடப்பயிற்சி அப்படின்றப்ப ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறைந்த தொலைவு தான் இடப்பயிற்சி சோ நீங்க ஆரம்ப நிலை எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க வீடு சோ எங்க வந்து உங்க பயணம் முடிவடைந்தது பள்ளி இல்லையா அப்போ ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மிக குறைந்த தொலைவை தான் நாம இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம் இப்போ உங்களுக்கு தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் கூட நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா நாம பார்க்க போறது திசை வேகம் திசை வேகம் நமக்கு ஆரம்ப திசை வேகமாக இருக்கலாம் இல்ல அப்படின்னா இறுதி திசை வேகமாக கூட இருக்கலாம் ஆரம்ப திசை வேகத்தை நாம யூன்னு சொல்றோம் இறுதி திசை வேகத்தை பீனு சொல்றோம் இப்போ ஆரம்ப திசை வேகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஆரம்பத்துல என்ன திசையில என்ன வேகத்துல நாம எறிகிறோமோ அதுதான் ஆரம்ப கடைசியா என்ன என்ன திசையில பொறுத்து இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் மாறுபாட்டை தான் நாம திசை வேகம்னு சொல்றோம் இப்போ இந்த திசை வேகத்துக்கு இன்னும் ஒரு வரையறையும் இருக்குது அது என்னன்றத பாருங்க நேரத்தை பொறுத்து பொருளின் இடப்பெயர்ச்சியின் முதல் வகைக்கெழுவும் திசைவேகம் தான் சொல்லியிருக்காங்க இப்போ திசை வேகத்தை நாம எடுத்துக்கலாம் இல்லையா பாருங்க நேரத்தை பொறுத்து மாறுபாடு இல்லையா நேரத்தை பொறுத்து ஏற்படும் மாறுபாட்டை நாம டி பை டி எடுத்துக்கலாம் டி அப்படின்னு சொன்னாலே நமக்கு மாறுபாடு டி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நேரம் அப்ப நேரத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய மாறுபாட்டை தான் எதில் மாறுபாடு ஏற்படுது பாருங்க இடப்பெயர்ச்சியில் அப்போ இந்த இடப்பெயர்ச்சியோட குறியீடு ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த வேகத்திற்கான வாய்ப்பாடு வி சமம் டி எஸ் பை டி அப்புறமா அடுத்த வரையறை பாருங்க நேரத்தை பொறுத்து பொருளின் இடப்பெயர்ச்சியின் முதல் வகைக்களுதான் தான் திசைவேகம்னு சொல்லிருக்காங்க ஸோ முன்னால் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் சொல்லியிருக்காங்க ஆனால் இடப்பெயர்ச்சியோட முதல் வகைக்கெழு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நமக்கு புதுசாக இருக்குது இந்த வி சமம் டிபை டிடி போடுறோம் இல்லையா இந்த டிபை டிடி போடுறப்ப இங்கே இந்த டிக்கு மேலேயும் நமக்கு அடுக்கு ஒன்று அப்புறமா இந்த டிடிக்கு மேலேயும் அடுக்கு ஒன்று போட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு முதல் வகைக்கெழு இந்த முதல் வகைகள் எழுதுறப்ப பாருங்க டிக்கு மேலே நம்ம ஒன் போடுறோம் அப்புறமா இங்கேயும் டிக்கு மேலே போடக்கூடாது டி டியோட சேர்த்து தான் எடுத்து நாம பவர்ல ஒன்று வந்து நம்ம போடணும் அப்புறம் இடப்பெயர்ச்சியின் முதல் வகைகளை இல்லையா அப்போ இடப்பெயர்ச்சியோட குறியீடு நமக்கு எஸ் அந்த எஸ்ஸை நாம இங்கே போட்டுடலாம் இப்போ பாருங்க திசைவேகம் என்பது நேரத்தை பொறுத்து பொருளின் இடப்பெயர்ச்சியின் முதல் வகைக்கெழு கரெக்டா வருதா இதே இது இரண்டாவது வகைக்கெழுன்னு சொன்னாங்கன்னா இந்த ஒன்னு இருக்க இடத்துல நாம இரண்டு போட்டுக்கணும் இங்க கீழையும் இரண்டு போட்டுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா வி சமம் டிக்கு மேல ஒன்னு தான் இருக்கு டிடிக்கு மேலையும் ஒன்னு தான் இருக்கு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை போடணும்ன்ற அவசியம் இல்லை அதனால நாம வி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடினே போட்டுக்கலாம் அடுத்ததா முடுக்கம்னா என்னன்னு பார்க்கலாமா முடுக்கத்தோட குறியீடு ஏ முடுக்கம் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாறுபாடு தான் அப்போ முடுக்கம் ஏ சமம் நேரத்தை பொறுத்து மாறுபாடுன்னு சொன்னாலே டி பை டிடி போடணும் பொறுத்து ஏற்படும் மாறுபாட்டுக்கு டி பை போட்டாச்சு எதுல மாறுபாடு ஏற்படுது பாருங்க திசை வேகத்தில் மாறுபாடு ஏற்படுது அப்போ அந்த திசை வேகத்தோட குறியீடு வி அந்த வி எங்க போட்டுடலாமா இப்ப நமக்கு என்ன வாய்ப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க ஏ சமம் டிவி பை டிடி இந்த முடுக்கத்துக்கும் நமக்கு இன்னொரு வரையறை இருக்கு அது என்னன்றத பாருங்க நேரத்தை பொறுத்து திசை வேகத்தின் முதல் வகைக்கெழு அப்போ முதல் வகைக்கெழு அப்படின்னாலே டிக்கு மேல பவர் ஒன்னு போடணும் அதே மாதிரி டிவைடட் பை டிடிக்கு மேல அடுக்கு ஒன்னு போடணும் இல்லையா அப்போ டிக்கு மேல ஒன்னு டிவைடட் பை டிடிக்கு மேல ஒன்னு அப்புறமா நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழு அப்படின்னா திசைவேகத்தோட குறியீடு வி அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க டிக்கு மேல ஒன்னு தான் இருக்கு டி டிக்கு மேலையும் ஒன்னு தான் இருக்கு இந்த ஒன்னு எடுத்துடலாம் அப்போ ஏ சமம் டிவி பை டிடி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு இடப்பெயர்ச்சி திசைவேகம் அப்புறமா முடுக்கம் இது எல்லாமே என்னன்றது தெரிஞ்சிருக்கும் இனி நாம இயக்க சமன்பாடுகளை ஒவ்வொன்னா எழுதி நிரூபிக்கலாம் நேர்கோட்ல சீரான முடுக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு பொருளை நாம எடுத்துக்கிறோம் அந்த பொருளோட முடுக்கம் சீரான நமக்கு முடுக்கம் மாறாது அதாவது மாறிலியா இருக்கும் இப்போ இந்த இயக்கச்சமன்பாட்டில நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் என்ன அப்படிங்கறத எழுதி அது எங்க இருந்து எங்க மாறுது அப்படிங்கறத எழுதிக்கலாம் அப்போ நாம இயக்கச் சமன்பாட்டை நிரூபிக்கிறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு பொருள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயருது அப்போ அதோட இடப்பெயர்ச்சி ஆரம்பத்துல என்னவா இருக்கும் நாம கணக்கிடுறப்ப சீரோல இருந்து கணக்கிடுவோம் இல்லையா அப்போ சீரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் நிற்கும் அப்போ அந்த கடைசியா அது எந்த இடம் வரைக்கும் நம்ம கணக்கிடணும் அப்படிங்கறது நமக்கு அதோட இடப்பெயர்ச்சி இப்ப தெரியாது அதனால நாம அதை எஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த பொருள் கடந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீரோல ஆரம்பிச்சு எஸ் வரைக்கும் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நமக்கு நேரம் சீரோல ஆரம்பிச்சு டீ வர இருக்கும் அடுத்ததா திசை வேகம் இருந்து இறுதி திசை வேகத்துக்கு மாறும் மாறுது அப்புறமா கடைசியா பாருங்க முடுக்கம் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம் பொருள் சீரான முடுக்கத்துல இயங்குது அப்படின்னு அப்ப முடுக்கம் நமக்கு மாறாது இனிதான் இயக்க சமன்பாட்டை நிரூபிக்க போறோம் இப்போது முதல்ல இருக்கக்கூடிய இயக்க சமன்பாட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா இப்போது இந்த ஃபஸ்ட்டு இயக்க சமன்பாட்டில் முதல்ல நமக்கு என்ன லெட்டர் இருக்குது பாருங்க வி அப்புறமா கடைசியாக என்ன எழுத்து இருக்குது பாருங்க டி இல்லையா வி அப்படிங்கிறது நமக்கு திசை வேகம் டி அப்படிங்கிறது நேரம் அப்போது இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் சேர்த்து அந்த சமன்பாட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா அப்போ திசை வேகம் நேரம் தொடர்பு ஃபர்ஸ்ட் இயக்க சமன்பாட்டை நாம் நிரூபிக்கிறதுக்கு முடுக்கத்துக்கான வரையறையும் அதோட வாய்ப்பாட்டையும் எழுதி அதில் இருந்து தான் நாம் நிரூபிக்க போகிறோம் முடுக்கத்துக்கான வாய்ப்பாடு ஏ சமம் டிவி பை டிடி இனி நமக்கு இந்த டிவி தான் வேணும் அப்போ டிவி சமம் போட்டுக்கலாமா இப்போ நமக்கு இங்கே கீழே ஒரு டிடி இருக்கு பாருங்க அந்த டிடி அப்படியே இங்கே மேலே போகுமா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ஏ இன்டூ டிடின்னு கிடைக்கும் இப்போ இந்த வாய்ப்பாட்டை தான் நான் இந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்கேன் அப்போ டிபி சமம் ஏ இன்டு டிடின்னு கிடைச்சிருக்கு நமக்கு இப்போ இனி இந்த சமன்பாட்டில் ரெண்டு பக்கமும் நாம் தொகையிட போகிறோம் இந்த தொகையீட்டுக்குன்னே ஒரு குறியீடு இருக்குது அதை நாம் இன்டகிரல்னு சொல்லுவோம் சரி இப்போ இந்த சமன்பாட்டை நாம் ஏன் தொகையிடணும் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே டி இருக்கு இங்கேயும் டி இருக்குது இல்லையா ஸோ இந்த டி நமக்கு தேவையில்லை ஸோ இது போகணும் அப்படின்னா நாம் இந்த சமன்பாட்டை தொகையிடணும் உங்களுக்கு புரியறதுக்காக இதை இப்படி சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இதுதான் நமக்கு தொகையிடலுக்கான குறியீடு இன்டகிரல்னு சொல்லுவோம் இப்போ இந்த இன்டகிரல்க்கு உள்ள இடது பக்கத்தில் நமக்கு என்ன இருக்கு பாருங்க இந்த டிவி இருக்குது இல்லை இந்த டிவியை இந்த இன்டகிரல்க்க உள்ள போட்டுடலாமா அடுத்ததா இந்த சமம் அப்படியே இங்க போட்டாச்சு அப்புறமா இந்த சமன்பாட்டுல வலது பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க ஏ இன்ட்ரு டிடி இருக்குது இல்லையா அதையும் இங்க ஒரு இன்டகிரல் போட்டு அதுக்குள்ள நாம எழுதிக்கலாமா அவ்வளவுதான் இப்போ நாம வலது பக்கமும் இடது பக்கமும் தொகையீட்டு குறியீடு போட்டாச்சு இனி அடுத்ததா என்ன பண்ணணும்ன்றத பாருங்க இப்போ இந்த சமன்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க டிக்கு கூட என்ன இருக்கு பி இருக்குது இல்லையா இந்த ரெண்டையும் நாம பிரிக்கவே முடியாது டிவி அப்படிங்கிறது சேர்ந்து ஒரே டேம் தான் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு இருக்குதுல்ல இந்த டிடி அப்படிங்கிறது ஒரே டேம் டிடி எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும் இந்த ஏ அதோட சேர்த்து டி இன்டு ஏ டி அப்படின்னு சொல்லி நாம போடக்கூடாது அது தப்பு சோ டிடி ஒரு தனி டேம் ஏ அப்படிங்கிறது ஒரு தனி டேம் இப்போ இந்த இண்டகிரல்க்கு உள்ள நமக்கு டிவி இருக்குது இல்லையா அதுல இந்த டிக்கு கூட என்ன இருக்கு பாருங்க இங்க பி இருக்குது இல்லையா இப்போ இந்த வீக்கு சம்மந்தமான குறியீடு மட்டும்தான் இந்த இன்டகிரல்க்கு உள்ள நாம் வச்சுக்கணும் அதாவது வி இருக்கலாம் வி ஸ்கொயர் ஒன் பை வி இந்த மாதிரி வீக்கு சம்மந்தப்பட்ட குறியீடு மட்டும்தான் நமக்கு உள்ளே இருக்கணும் அது மட்டுந்தான் நமக்கு மாறி அது தவிர மற்ற என்ன குறியீடு இருந்தாலும் அதை நாம் இந்த இன்டகிரல்க்கை வெளியே கொண்டு வந்துடணும் இப்போ இங்கே டிக்கு கூட வி இந்த ஒரு டைம் தான் இருக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம் அப்புறமா இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் டீக்கு கூட என்ன இருக்குது டீ இருக்குது இல்லையா அப்போது டீ சம்மந்தப்பட்ட டேம்ஸ் தான் இந்த இன்டகிரல்க்காக உள்ளே இருக்கணும் அதை மட்டும்தான் நம்மளால் தொகையிட முடியும் இப்போ இங்கே இந்த டீ டீ தவிர நமக்கு வேற எந்த டீயோ டீ ஸ்கொயரோ ஒன் பை டீயோ எதுவுமே இல்லை ஆனால் பாருங்கள் ஒரு ஏ இருக்குதுல்ல அப்போ இந்த ஏ நமக்கு மாறலி அந்த ஏயை நாம் இந்த தொகையீட்டு குறியீடுக்க வெளியே எடுத்துடலாம் அதாவது இந்த இண்டகிரலுக்கும் வெளியே நாம கொண்டு வந்துடணும் இப்போ நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த தொகைக்கல் கழு இருக்குதுல்ல அதாவது இன்டகிரல் இருக்குது இல்ல இதுல நாம எல்லை வந்து குறியிடணும் அதாவது லிமிட் வந்து நாம போடணும் இந்த இன்டகிரல்க்கு உள்ள நமக்கு இருக்கக்கூடியது திசை வேகம் இல்லையா அப்ப திசை வேகம் நமக்கு எங்க இருந்து எங்க மாறுது திசை வேகம் யூல ஆரம்பிச்சு வீக்கு மாறுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த எல்லைய நாம் இங்கே போடுறப்ப கீழே இருந்து தான் மேலே போடணும் திசை வேகம் நமக்கு யூல இருந்து வீக்கு மாறுது அப்போ கீழே யூவும் மேலே வீயும் போடணும் அடுத்ததை இங்கே பாருங்க இண்டகிரலுக்கு உள்ள நமக்கு என்ன இருக்குது டீக்க கூட டீ இருக்குதுல்ல அப்போது நேரம் நேரம் நமக்கு எங்க இருந்து எங்கே மாறுச்சுன்னு பார்த்தோம் சீரோல இருந்து டீக்கு மாறுச்சு இல்லையா அது அப்படியே அங்க போட்டுக்கலாமா கீழே சீரோவும் மேல டீயும் போட்டுக்கலாம் இப்போ நாம இன்டெகிரல் போட்டாச்சு லிமிட் அப்ளை பண்ணியாச்சு அப்புறமா மாறிலியையும் இன்டெகிரலுக்கு வெளியே எடுத்தாச்சு இனி தொகையிடலுக்கான வாய்ப்பாட்டை நாம பயன்படுத்த போறோம் தொகையிடல்ல இன்டகிரேஷன் ஆஃப் டி எக்ஸ் சமம் எக்ஸ் கிடைக்கும் அதாவது இந்த இன்டகிரும் போயிடும் இந்த டியும் போயிடும் இந்த எக்ஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது இங்கே பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் டிவி இருக்குது இல்லையா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸுக்கு எக்ஸா இருந்தா இன்டகிரேஷன் ஆஃப் டிவிக்கு என்ன வரும் வெறும் வி மட்டும்தான் வரும் சரி இப்போ நாம் இன்டகிரேஷன் ஆஃப் டிவிக்கு வி போட்டாச்சு அடுத்ததா இங்கே இந்த லிமிட் மதிப்பு இருக்குது இல்லையா யூவில் இருந்து வி அப்படிங்கிற மதிப்பு அதை இங்கே நாம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு வெளியே எழுதிக்கலாம் அவ்வளோதான் நாம் இப்போ எழுதியாச்சு அடுத்ததான் இந்த ஈக்குவல் டூ அப்படியே போட்டுக்கோங்க அப்புறமா இங்கே வெளியே இருக்கக்கூடிய ஏ வந்து நமக்கு மாறிலி தான் அது மாறாது அந்த ஏய நாம அப்படியே இங்கே எடுத்து எழுதிடலாமா அப்புறம் மறுபடியும் நமக்கு இன்டெக்ரேஷன் ஆஃப் டிடி இருக்கு அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெறும் மட்டுந்தான் கிடைக்கும் ஏன்னா இன்டகிரேஷன் ஆஃப் dt டிக்குவல் டு டி முன்னால மாதிரியே இதோட லிமிட் 0 டு டீயை நான் இங்கே வெளியே ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும் வெளியே எழுதியாச்சு இனி இங்க இங்கே வெளியே இருக்கக்கூடிய லிமிட்டை உள்ள அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் உள்ள நமக்கு v இருக்கு வெளியையும் வீ தான் இருக்கு வெளியே என்ன இருந்தாலும் பரவாயில்ல இங்கே வெளியே மேலே இருக்கக்கூடிய இந்த லிமிட் மதிப்பை உள்ளே இருக்கக்கூடிய மதிப்புக்கு பதில் நாம பிரதியிடணும் அப்போ இந்த வி அப்படியே இந்த விக்கு பதில் போட்டோம் அப்படின்னா வி தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் வி இன்ட்டு வி வி ஸ்கொயர்ன்னு போட்டக்கூடாது இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒன்று சொல்றேன் இப்போ இங்கே பாருங்க இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள வி இருக்கு வெளியே மேலே நமக்கு அஞ்சு இருக்கு கீழே மூணு இருக்கு இப்போ நாம் இந்த லிமிட் மதிப்பை உள்ள நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க உள்ள வி இருக்குது இந்த விக்கு பதில் ஃபஸ்ட்டு நாம் மேலே இருக்கக்கூடிய இந்த லிமிட் மதிப்பை பிரதிடுறோம் அப்போ நமக்கு இந்த விக்கு பதில் இந்த அஞ்சு போடுறோம் அப்போ இங்கே கீழே ஐ ஐந்து எழுதிக்கலாம் அப்புறமா நாம் அதே விக்கு பதில் கீழே இருக்கக்கூடிய லிமிட் மதிப்பை அப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னால் இடையில நாம் ஒரு கழித்தல் குறியீடு போட்டுக்கணும் அப்புறமா மறுபடியும் இந்த வீக்கு பதில் இந்த மதிப்பை போடுறோம் அப்போ இங்க நமக்கு மூணு ஆயிடும் இப்போ ஐந்து மைனஸ் மூன்று இரண்டுன்னு நமக்கு மதிப்பு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்க போட்ட மாதிரியே நீங்க இப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம் இங்க உள்ள இருக்க விக்கு பதில் வெளியே இருக்க விஐ நம்ம போடுறோம் அப்போ இங்க நமக்கு வி தான் கிடைக்கும் அப்புறமா ஒரு கழித்தல் குறியீடு போடணும் இல்லையா அதை நான் போட்டாச்சு இனி நாம வெளியே இருக்கக்கூடிய இந்த யூவை உள்ள இருக்கக்கூடிய இந்த விக்கு பதில் பிரதியிட போறோம் அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும் பாருங்க இந்த வீக்கு பதில் யூ போடுவோம் அப்புறமா இந்த சமம் குறியீட அப்படியே இங்க போட்டுக்கலாமா அதுக்கப்புறமா இங்க என்ன இருக்கு ஏ அப்போ இந்த ஏயும் இங்க நமக்கு அப்படியே வந்துடும் அடுத்ததா மறுபடியும் இங்க நாம எப்படி இந்த எல்லை மதிப்பை உள்ள பிரதிட்டமோ அதே மாதிரி இங்கேயும் பிரதிடலாமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க உள்ள இருக்கக்கூடிய டீக்கு பதில் வெளியே இருக்கக்கூடிய டீயை நாம முதல் இங்கே பிரதிடணும் இல்லையா அப்ப நமக்கு அதே டீ தான் கிடைக்கும் இங்க ஏற்கனவே நமக்கு ஏ இருக்குதுல்ல அதனால இங்க நாம ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறோம் அப்புறமா பாருங்க அடுத்த மதிப்பை மதிப்பைறதுக்கு முன்னால இங்க ஒரு கழித்தல் குறியீடு அடுத்ததான் இந்த டீக்கு பதில் நாம இந்த சீரோவை பிரதிடுறோம் அப்ப இங்க நமக்கு சீரோ கிடைக்கும் இனி இந்த வி மைனஸ் யூ நாம அப்படியே இங்க எழுதிக்கலாமா சமம் போட்டு இந்த அப்படியே எழுதிக்கலாம் அப்புறம் பாருங்க டீ கழித்தல் சீரோ டீல இருந்து சீரோவை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் டீ மட்டும் தானே கிடைக்கும் அப்ப இந்த டீ அப்படியே நாம இங்க எழுதிக்கலாமா இப்போ நமக்கு சமன்பாடு அப்படி கிடச்சிருக்கு பாருங்க v மைனஸ் யூ சமம் ஏ இன்டு டி ஆனா நாம இப்போ v சமம் போட்டு இதை எழுதுனா எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா இப்போ நமக்கு இங்க மைனஸ் யூன்னு இருக்குது இல்லையா கழித்தல் குறியீட்டோட யூ இருக்குது அதை நாம இப்போ இந்த சமத்துக்கும் அந்த சைடு கொண்டு போறோம் அப்போ இந்த கழித்தல் குறியீடு நமக்கு கூட்டல் குறியீடாக மாறிடும் அப்போ இந்த கழித்தல் யூவை நாம வெறும் யூன்னு எழுதிக்கலாம் இல்லையா அப்புறம் ஏற்கனவே இந்த ஒரு ஏடி இருக்கு அதை நாம கூட்டல் குறியீடு போட்டு ஏடின்னு எழுதலாம் இப்போ நமக்கு இயக்க சமன்பாடுகள்ல முதல் இயக்க சமன்பாடு கிடைச்சிருச்சு பாருங்க பி சமம் யூ கூட்டல் ஏடி அடுத்ததா இரண்டாவது இயக்க சமன்பாட்டை நாம நிரூபிக்கலாமா எஸ் சமம் ut கூட்டல் of at square. அதுக்கு முன்னால இந்த சமன்பாட்டுக்கு நாம் ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா இங்க மொது என்ன எழுத்து இருக்கு பாருங்க yes. yes அப்படிங்கிறது நமக்கு இடப்பையர்ச்சி. அடுத்ததா கடைசியா என்ன இருக்கு பாருங்க t. t அப்படிங்கிறது நமக்கு நேரம். அப்போ இடப்பையர்ச்சி நேரம் தொடர்ப்புன் வச்சுக்கலாம் இந்த சமன்பாட்டுக்கு. இந்த இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்பான சமன்பாட்டை நாம நிரூபிக்கிறதுக்காக பொருளோட திசை வேகம்னா என்ன அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நாம இந்த திசை வேகத்திற்கான வாய்ப்பாட்டில் இருந்து இந்த ds ஓட மதிப்பு என்னவா இருக்கும்னு பார்க்கலாமா அப்போ ds சமம் நாம இங்க போட்டோம் அப்படின்னா இந்த dt நமக்கு இங்க போயிடுமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க வி கிடைக்கும் இனி நாம இந்த வீக்கு சமன்பாடு ஒன்னுல கிடைச்ச மதிப்பை எடுத்து அப்படியே இங்கே பிரதி இடலாமா நமக்கு சமன்பாடு ஒன்னுல என்ன மதிப்பு கிடைச்சி பாருங்க பதில் நாம இப்போ அந்த மதிப்பை போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க அந்த வீட மதிப்பை நாம இங்க பிரதிடுறப்ப இங்க கூட்டல் குறியீடு இருக்கிறதுனால இங்க நாம பிராக்கெட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய டி டி அப்படியே இங்க எடுத்து எழுதிக்கோங்க இனி அடுத்த ஸ்டெப் நாம என்ன பண்ணலாம் பாருங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ளால இருக்க வெளியே இன்டூ டி நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்ப டி எஸ் சமம் இந்த U இன்டு டி டி நாம இப்ப இங்க போட்டாச்சு அதுக்கப்புறமா இங்க ஒரு கூட்டல் குறியீடு இருக்குது இல்லையா அந்த கூட்டல் குறியீடை நாம இங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஏடி கூட வெளியே இருக்கக்கூடிய டி நாம பெருக்கிறோம் அப்ப நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இங்க பாருங்க இங்க ஒரு டி இருக்கு இங்கேயும் டி இருக்கு அப்ப டியும் டியும் டி ஸ்கொயர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏ இன்டு டி இன்டு டி ஸ்கொயர் இந்த மாதிரி போடக்கூடாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிடி அப்படிங்கிறது ஒரு தனியே டேம் ஆகிருக்கும் இந்த ஏ ஏ தனி டேம் அப்புறமா இந்த டி அப்படிங்கிறது ஒரு தனி டைம் அதனால எப்போவுமே டிடி டிஎஸ் டிவி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எங்கெல்லாம் என்னெல்லாம் மதிப்பு போடணுமோ அதெல்லாம் போட்டு கரெக்டான ஒரு இதுக்கு கொண்டு வந்தாச்சு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க ரெண்டு பக்கமும் தொகைப்படுத்தணும் இல்லையா இனி நாம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுக்கும் இன்டெக்ரல் குறியீடு போடலாமா இங்க ஒரு குறியீடு இங்க ஒரு குறியீடு அப்புறமா இங்க ஒரு குறியீடு பாருங்க இப்ப நான் எல்லா பிரிவுக்கும் இந்த தொகையீட்டு குறியீட்டை பயன்படுத்தியாச்சு அடுத்ததான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க இனி நாம இந்த சமன்பாட்டுல எதெல்லாம் நமக்கு மாறலையோ அதையெல்லாம் அந்த இன்டெக்ரலுக்கு வெளியே எடுக்கணும் இல்லையா இப்ப இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா டி கூட நமக்கு எஸ் தான் இருக்குது டிஎஸ் மட்டும் அதனால இதுல நமக்கு இந்த டி எஸ் அப்படிங்கறது மாறி நம்ம தொகையிட போகிறோம் இல்லையா அதனால அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா இங்க பாருங்க இந்த இண்டகிரல்க்கு உள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க யூவும் இருக்குது டி டீயும் இருக்குது இல்லையா நமக்கு இந்த டிக்கு கூட என்ன இருக்கு பாருங்க டிக்கு கூட டி தான் இருக்கு அப்போ நாம முன்னாலே பார்த்த மாதிரி டி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று உள்ள இருக்கலாம் ஆனா டீ சம்மந்தப்படாதது எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது இப்போ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா டீ இருக்கலாம் எக்ஸ்ட்ராவா இல்லை டீ ஸ்கொயர் இல்லைன்னா ஒன் டிவைடட் பை டீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஆனால் யூ அப்படிங்கிறது நமக்கு இங்கே மாறிலி அந்த யூவை நாம் இந்த தொகையீடு குறியீடுக்கும் வெளியே எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே டீக்கு கூட என்ன இருக்கு டீ இருக்கு அப்போ நம்ம டீ சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் உள்ளே இருக்கா பாருங்க இங்கே ஒரு டீ இருக்கு அப்போ இந்த டீயும் இண்ட உள்ளே இருக்கும் இந்த டிடியும் உள்ள இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படிங்கிறது நமக்கு மாறிலி அந்த மாறிலியை நாம இன்டகிரல்க்கு வெளியே வச்சுக்கலாம் சரி இப்போ நாம மாறிலி எல்லாம் வெளியே எடுத்தாச்சு அடுத்ததான் நாம என்ன ஸ்டெப் பண்ணணும் இந்த இன்டகிரல் குறியீட்டுக்கு மேல எல்கை என்னெல்லாம் அப்படிங்கிறத நாம போட போறோம் இங்க டி எஸ் அப்படிங்கிறது நமக்கு இடப்பயிற்சி இந்த இடப்பயிற்சி நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சீரோல இருந்து எஸ்ஸுக்கு மாறும் அப்போ இங்க கீழே நாம சீரோ போட்டுக்கலாம் மேலே எஸ் போட்டுக்கலாம் அடுத்ததான் இங்கே டீக்க கூட டீ இருக்கு அப்ப நமக்கு நேரம் நேரமும் நமக்கு ஜீரோல இருந்து டீக்கு தான் மாறும் இங்கேயும் நமக்கு நேரம் தான் இருக்கு இல்லையா அதனால நான் இருந்து டீக்கு போட்டாச்சு எல்கை இந்த இடத்துல நாம் ரெண்டு வாய்ப்பாடு பயன்படுத்த போறோம் ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இன்டகிரேஷன் ஆஃப் டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்புறமா பாருங்க ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்க இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் dx வந்துச்சு அப்படின்னா இதை நாம் ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைடட் பை டூ போடணும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க இப்போதைக்கு நமக்கு இது மட்டும் போதும் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் ds இல்லையா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எஸ் தான் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நமக்கு கிடைச்ச எல்கை மதிப்பை இங்கே எடுத்து எழுதிடலாம் அப்புறமா இந்த சமம் குறியீடை இங்கே போட்டுக்கோங்க அப்புறம் அந்த மார்லி யூவை நாம இங்கே எழுதியாச்சு அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் டிடி அதுக்கு டி தான் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் அதோட எல்கையும் இங்கே போட்டாச்சு அப்புறமா கூட்டல் குறியீடு ஏ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ இருந்தால் இன்டகிரேஷன் ஆஃப் டி டிடிக்கு என்ன வரும் டி ஸ்கொயர் டிவைடட் பை டூ தானே வரும் இதுக்கும் நாம இப்ப லிமிட் போட்டாச்சு அடுத்ததான் என்ன பண்ணலாம் பாருங்க இனி நாம வெளியே இருக்கக்கூடிய இந்த லிமிட் மதிப்பு எல்லாத்தையும் உள்ள இருக்கக்கூடிய மதிப்புக்கு பதில் பிரதியிட போறோம் உள்ள இருக்க எஸ்ஸுக்கு பதில் வெளியே இருக்கக்கூடிய எஸ் போட்டாச்சு அப்புறமா ஒரு கழித்தல் குறியீடு போட்டு இந்த எஸ்ஸுக்கு பதில் இந்த சீரோவை பிரதிடணும் இல்லையா அவ்வளவுதான் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணிடலாம் இந்த யூவை அப்படியே இங்க வச்சாச்சு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய டீக்கு பதில் வெளியே இருக்கக்கூடிய டீயை போட்டுக்கலாம் இங்க டீக்கு பதில் டீ போடும்போது போது டீ இன்டு டி டீ ஸ்கொயர் ஏற்கனவே சொன்னேன் இந்த டீக்கு பதில் இந்த டீயை போடுறோம் அவ்வளவுதான் அப்ப நமக்கு இங்க ஒரு டீ கிடைக்கும் அடுத்ததான் ஒரு கழித்தல் குறியீடு போட்டு இந்த டீக்கு பதில் சீரோவை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் சீரோ இங்க கூட்டல் ஏ போட்டாச்சு அப்புறம் பாருங்க இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள கீழே நமக்கு இரண்டு இருக்குது இல்லையா இந்த இரண்டு நமக்கு மாறிலி தான் அப்போ எதுக்கு அதை உள்ள வச்சுக்கிட்டு அதையும் நாம் வெளியே எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ஏ டிவைடட் பை இரண்டுன்னு கிடைக்கும் ஏ டிவைடட் பை இரண்டுன்னு கிடைச்சிருச்சு இப்போ நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கு பாருங்க டி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய டீயை உள்ளே போட்டோம்னா அதே டி ஸ்கொயர் தான் இங்கே கிடைக்கும் அப்புறமா கழித்தல் குறியீடு போட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய ஜீரோவை இந்த டீக்கு பதில் போட்டோம்னா ஜீரோ ஆகிடும் அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம்

அப்புறமா ஏ இன்டு டி ஸ்கொயர்னு போட்டிருக்கிறேன் இப்ப நமக்கு எஸ் சமம் யூடி கூட்டல் ஒன் பை டூ ஏ டி ஸ்கொயர் அப்படிங்கிற வாய்ப்பாடும் கிடைச்சிருச்சு அடுத்ததான் நாம மூணாவது வாய்ப்பாடை நிரூபிக்க போறோம் இந்த மூணாவது சமன்பாட்டுக்கும் நாம பேர் கொடுத்துடலாம் வி ஸ்கொயர் சமம் யூ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏ இல்லையா இங்க வி அப்படிங்கிறது நமக்கு என்னது திசை வேகம் அப்புறமா கடைசியா என்ன இருக்கு பாருங்க எஸ்

நான் ஒரு டி எஸ் ஆல பெருக்க போறேன் இந்த மாதிரி மேலையும் கீழையும் நாம ஒரே மதிப்பால பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மாறாது எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா பாருங்க ரெண்டு டிவைடட் பை ரெண்டு போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே நமக்கு வந்து என்ன ஆயிடும் கேன்சல் ஆகி போயிடும் இல்லையா நமக்கு மதிப்பு ஒன்னு தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் நாம இங்கேயும் பண்றோம் மேல ஒரு டிஎஸ் கீழே ஒரு டிஎஸ் இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்ஐயும் கீழே இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்ஐயும் நாம் வெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் இதே வாய்ப்பாடு தான் கிடைக்கும் அதாவது ஏ சமம் டிவி பை டிடி இனி அடுத்த ஸ்டெப்பில் நாம் என்ன பண்ணலாம் பாருங்க இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிஎஸை இந்த சைடு கொண்டு போயிடுறேன் இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிடியை இந்த சைடு கொண்டு போயிடுறேன் அதாவது மூணு பெருக்கல் அஞ்சு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் அஞ்சு பெருக்கல் மூணு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒன்று தான் இல்லையா அதை தான் இப்போ நாம் பண்ணியிருக்கோம் இப்ப நமக்கு ஏ சமம் டிபி டிவைடட் பை இந்த டிஎஸ் வந்துடும் இங்க அப்புறமா இந்த பெருக்கல அங்க போட்டுட்டு இப்ப பாருங்க மேல DS இருக்குது டிவைடட் பை இந்த DT கீழே கீழ வந்துடும் இனி இந்த ஏ சமம் டிபி பை அப்படியே எஸ் எழுதிக்கோங்க அடுத்ததான் இந்த DS பை என்னன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா திசை வேகம் வீ தான் டி எஸ் DT டி சொல்லுவோம் அவ்வளவுதான் இப்ப நாம இந்த டிஎஸ் பை வி போட்டாச்சு அடுத்ததான் நாம என்ன பண்ண போறோம் பாருங்க இங்க ஏற்கனவே நமக்கு ஒரு ஏ இருக்குதுல்ல சைடு கொண்டு போறோம் இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ஏ இன்டு டிஎஸ் கிடைக்கும் சமம் டிவி இன்ட்டு வினு இருக்குது இல்ல இந்த இடத்துல கூட நீங்க டிவி இன்ட்டு வியர்லாம் எடுத்துடக் கூடாது வி ஒரு தனி டிபி அப்படிங்கிறது ஒரு தனி டம் எப்போவுமே இந்த டிபி அப்படிங்கிறது நம்ம கடைசியாக வச்சுப்போம் இல்லையா அதனால இந்த பியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு டிபியை அப்புறமா எழுதிக்கலாமா இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருக்களுக்கு பதில் நாம் டாட் போட்டிருக்கிறோம் ரெண்டுமே ஒன்று தான் நமக்கு தொகையிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டாட் போட்டுக்கிட்டோம்னா இப்போ இந்த சமன்பாட்டை கரெக்டாக வரிசைப்படுத்தி எழுதியாச்சு இனி நாம் தொகையிட போகிறோம் இனி நாம இந்த ரெண்டு பக்கமும் இன்டெக்ரேஷன் குறியீட்ட போட்டுக்கலாமா சரி இப்போ அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெளியா கூட நமக்கு என்ன இருக்கு பாருங்க எஸ் இருக்கு அப்போ எஸ் சம்பந்தப்பட்ட எதுவானாலும் நாம உள்ள வச்சுக்கலாம் ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க ஏ இருக்கு இங்க ஏ அப்படிங்கறது ஒரு மாரிலி அதை நாம இண்டகிரல்க்கு வெளியே வச்சுக்கலாம் அப்புறமா இங்க கூட என்ன இருக்கு பாருங்க நமக்கு இங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு கொடுத்திருக்காங்க அதனால வி இன்டு டிவி நமக்கு உள்ளே தான் இருக்கும் இனி நாம இந்த சமன்பாட்டோட இடது பக்கமும் வலது பக்கமும் இந்த மேலே மேல எல்காய் மதிப்பை நாம போட்டுறலாமா இந்த இடப்பெயர்ச்சி நமக்கு சீரோல இருந்து க்கு மாறும்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்புறமா திசை வேகம் நமக்கு ல இருந்து விக்கு மாறும்

உள்ள இருக்க எஸ்ஸுக்கு பதில் வெளியே உள்ள எஸ்ஸை வந்து நாம பிரதிட்டாச்சு அப்புறம் ஒரு கழித்தல் குறியீடு போட்டு இந்த எஸ்ஸுக்கு பதில் சீரோ போட்டாச்சு அப்புறமா ஈ கொல்ட்டு இனி பாருங்கல்ல அந்த ரெண்டை நாம இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டுன்னு இங்க தனியா எடுத்துக்கலாமா இப்ப நமக்கு உள்ள வி ஸ்கொயரும் அதுக்கு எல்கை யூல இருந்து வி இது தான் உள்ள இருக்குது இப்போ இந்த வீக்கு பதில் நாம இந்த வீ நாம பிரதிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு வி ஸ்கொயர் கிடைக்கும் அப்புறமா கழித்தல் குறுக்கீடு போட்டு இந்த வீக் பதில் இந்த யூ போட்டோம் கிடைக்கும் அவ்வளவுதான் ஏ இன்டு இந்த எஸ் கழித்தல் சீரோ நமக்கு எஸ் தான் மீதி அப்படியே போட்டாச்சு இனி அடுத்த என்ன பண்ணலான்றத பாருங்க இங்க கீழே இருக்கக்கூடிய இரண்டு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவா மாறிடும் பாருங்க இரண்டு ஏ எஸ் மாறும் டூ கே எஸ் சமம் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் மட்டும்தான் இங்க இருக்கும் ஏன்னா இந்த நமக்கு இந்த சைடு போயிடுச்சு இல்லையா இனி இந்த கழித்தல் யூ ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட்டல் யூ ஸ்கொயரா மாறும் இல்லையா இப்போ நமக்கு அந்த சமன்பாட்டுல வி ஸ்கொயர் தான் வேணும் அப்போ வலது பக்கத்துல இருக்கிறத இடது சைடுக்கும் இடது பக்கமா இருக்கிறத வலது பக்கமாவும் எடுத்துட்டு போயிடலாமா இப்போ நமக்கு சமன்பாடு மூணும் கிடைச்சிருச்சு பழைய புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூணு சமன்பாடு மட்டும்தான் நாம நிரூபிச்சிருப்போம் இப்போ நமக்கு இன்னும் ஒரு சமன்பாடு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க அது என்னன்றத பாப்போம் நான்காவது சமன்பாடு பாத்தீங்கன்னா எஸ் சமம் யூ கூட்டல் பி இன்டு டி டிவைடட் பை டூ இப்போ இந்த சமன்பாட்டுக்குன்னு எந்த பேருமே நமக்கு கொடுக்கல இந்த சமன்பாடை நாம நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்க சமன்பாடு இரண்டை முத எடுத்துக்கலாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு இரண்டு பாத்தீங்கன்னா எஸ் சமம் யூ டி கூட்டல் ஒன் பை டூ ஏடி ஸ்கொயர் தான் இந்த சமன்பாட்டில் நமக்கு டீ ஸ்கொயர் இருக்குதுல்ல அந்த டீ ஸ்கொயரை நான் t இன்டு டீனு எழுதப் போகிறேன் இந்த மாதிரி ஏன் எழுதணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செஞ்சால் தான் அந்த நாலாவது சமன்பாட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நாம் கண்டுபிடிச்ச சமன்பாடை சமன்பாடு நான்குன்னு வச்சுப்போம் அடுத்ததாக மறுபடியும் நாம் சமன்பாடு ஒன்று எடுத்துக்கப் போகிறோம் சமன்பாடு ஒன்று நமக்கு

இந்த சமன்பாட்டை நாம சமன்பாடு ஐந்துன்னு வச்சுக்கலாம் இப்போ நாம இந்த சமன்பாடு அஞ்சில் கிடைச்ச இந்த ஏடி மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு சமன்பாடு இருக்கக்கூடிய ஏடி மதிப்பில் பிரதி இடலாமா சமன்பாடு நான்கு பார்த்தீங்கன்னா எஸ் எம் எம் கூட்டல் ஒன் பை டூ அது வரைக்கும் நான் இங்க அப்படியே போட்டேன் அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஏடிக்கு பதில் இந்த விஸ் நான் இங்க போடலாமா அதுக்கு அப்புறமாவும் இங்க ஒரு இன்ட்டு டீ இருக்குது அந்த டீயையும் நான் இங்க போட்டேன் இப்போ இந்த ஏடிக்கு பதில் இந்த ஏ ஏடியோட மதிப்பு வி மைனஸ் யூவை இங்க நாம பிரதிட்டாச்சு இனி நாம என்ன பண்ணலாம் பாருங்க இந்த ஒன் பை டூவை உள்ள இருக்கக்கூடிய இந்த வீக்க கூட நாம பெருக்கலாமா அப்போ ஒன் பை டூ வி இன்டு இந்த டீன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க இந்த ஒன் பை டூவை இந்த யூவோட பெருக்கிறோம் அப்ப கழித்தல் போட்டு ஒன் பை டூ யூ டீன்னு நமக்கு கிடைக்கும் ஒன் பை டூ வி கழித்தல் ஒன் பை டூ யூ டி இப்போ இந்த யூடிக்கு எதுவுமே இருக்கு இங்கேயும் டி இருக்குது அரை யூ டி அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னுல இருந்து அறைய கழிச்சோம்னா அரை தானே கிடைக்கும் நமக்கு அப்போ ஒன் பை டூ யூடின்னு கிடைக்கும் இப்போ நமக்கு இதுக்கும் இதுக்கும் ஒன் பை டூ யூடி அப்புறமா நமக்கு இன்னொரு டேம் இங்க இருக்கு பாருங்க கூட்டல் ஒன் பை டூ விடி சரி இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒன் பை டூ இருக்கு இந்த டேம்லயும் ஒன் பை டூ இருக்கு அப்ப ஒன் பை டூ நாம காமனா இங்க வச்சுக்கலாமா அப்புறமா இந்த முதல் டேம்ல ஒரு u இருக்கு அப்புறம் ஒரு கூட்டல் இங்க இந்த ரெண்டாவது டேம்ல v இருக்கு அப்ப இங்க u கூட்டல் v போட்டுக்கலாம் எப்படி நாம ஒன் பை டூவை இந்த ரெண்டு டேம்ல இருந்தும் பொதுவாக வெளியே வச்சோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு டேம்லயுமே நமக்கு டீயும் பொதுவாக தான் இருக்கு பாருங்க அப்ப இங்க பொதுவா இந்த டீயை வெளிய வச்சுக்கலாமா இந்த சமன்பாட்டையே நாம கொஞ்சம் இப்படி நமக்கு இதுதான் நமக்கு சமன்பாடு ஆறு இப்போ நாம நாலு இயக்க சமன்பாடுகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு கிடைச்ச சமன்பாடுகள் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஆறில் இருந்து இயக்க சமன்பாடுகள் என்னெல்லாம் பாருங்க அப்போ மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நாம நேர்கோட்ல சீரான முடுக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிறோம் அப்புறமா முதல் இயக்க சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு பொருளோட முடுக்கம் ஏ சமம் டி பி பை எடுக்கிறோம் அந்த முடுக்கத்தை தொகைப்படுத்துறப்ப நமக்கு முதல் இயக்க சமன்பாடு கிடைக்குது அப்புறமா இரண்டாவது இயக்க சமன்பாட்டை நிரூபிக்க நாம பொருளோட திசை வேகத்தை எடுத்துக்கிறோம் அந்த திசை வேகத்துல நாம வியோட மதிப்பு u கூட்டல் ஏடி ஏ நாம பிரதிடுறோம் இப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பை நாம ரெண்டு பக்கமும் தொகைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இரண்டாவது இயக்க சமன்பாடு கிடைச்சிருது மூன்றாவது இயக்க சமன்பாட்டுக்கு நாம மறுபடியும் முடுக்கத்தையே எடுக்கிறோம் அந்த முடுக்கம் வாய்ப்பாட்ல நாம டி எஸ் ஆல மேலையும் கீழையும் பெருக்கிறோம் அப்புறமா நாம ரெண்டு பக்கமும் தொகைப்படுத்துறப்ப நமக்கு மூன்றாவது இயக்க சமன்பாடும் கிடைச்சிடுது கடைசியா இரண்டாவது இயக்க சமன்பாடு மற்றும் முதல் இயக்க சமன்பாட்டுல இருந்து நமக்கு நான்காவது இயக்கச் சமன்பாடும் கிடைச்சிடுது கடைசியா நாம என்னென்ன இயக்கச் சமன்பாடுகள் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத எழுதி முடிச்சுக்கலாம் தேங்க்யூ